ஒரு மலர் சொல்லுதான், மாதர் சூடுவரி எனக்கு மகிழ்ச்சி இல்லை, பூஜைக்கு போகிறேன் எனக்கு திருப்தி இல்லை, ராஜ போகத்தில் எனக்கு சந்தோஷம் இல்லை, ஆனால் விடுதலைக்காக உயிர் நீத்த வீரர்களின் கல்லறையில் விழுகிறேனே, அன்றுதான் நான் பிறந்த பயனை அடைகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மலருக்கு இருக்கிற வேகம் இன்னைக்கு மாந்தர்களுக்கு இல்லாம இருக்கிறது இல்லை நடுவர்களே. காட்டுல புலி வேட்டையாடுது மானே, காட்டுல புலி வேட்டையாடுது மானே, கடல்ல வளவீசனா புடிக்கலாம் மீன, கடல்ல வளவீசனா புடிக்கலாம் மீன, களிமண்ணை உருட்டி செஞ்சு செய்யலாம் பானை, களிமண்ணை உருட்டி செஞ்சா செய்யலாம் பானை, கலர்ல நடுவர மிஞ்ச முடியுமா யானை, கார்குழல் கண்ணனே, சபாஷ் பட்டிமன்றத்தின் மன்னனே, ஆஹா கண்ணீர்களுக்கெல்லாம் அண்ணனே. பூ வென்ற உள்ளமாங்கே பொன்னென்ற எண்ணம் தேவர்க்கும் அரியதான திறமெல்லாம் படைத்த நாவெல்லும் நலம் நிறைந்த நடுவர் பெருந்தகைக்கு என்னுடைய பாசமிகு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கன்றாவை முதல்ல சொல்லிடலாம்ல, என்னோட நிகழ்ச்சி எப்படி ஆரம்பிக்கும்னு சொன்னா உங்களுக்கு அந்த மலரும் நினைவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி தெரியுமா? நீங்க கேட்டுட்டு எழுத்தும் நீயே, சொல்லும் நீயே, பொருளும் நீயே, பொற்றமிழ்த்தாயே, முகமும் நீயே, அகமும் நீயே, முகவரி நீயே, முத்தமிழ்த்தாயே, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் எங்கள் ஆன்ற புலவர் எழுத்தில் இருந்தாய், உழுதும் விதைத்தும் உலகை சமைத்த உழைக்கும் மக்களின் சொல்லில் இருந்தாய், ஆயுத மழையிலும் ஆழி அலையிலும் அழிந்து படாத பொருளாயிருந்தாய், நிலவும் கதிரும் நிலவும் வரையில் நீயே தமிழை எங்கள் முதல் தாய், அன்னை தமிழுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, பிறரை வாழ்விப்பதற்காக என்று தன்னுடைய வாழ்க்கையை நமக்காக வாழ்ந்து சென்ற மேதை பாரத ரத்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய 125வது பிறந்த நாள் விழாவை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கும் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகளுக்கும் அமைச்சர் பெருமகனார் அவர்களுக்கும் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக அப்துல் கலாம் காண சொன்ன கனவை கலர் கலராக கண்டு கொண்டிருக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவங்க எல்லாம் வந்ததிலிருந்து கலர் கலரா தான் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. இசை கலைஞர்களுக்கும் ஒளி அமைப்பாளருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எப்போதும் உண்மையை பேசும் எனக்கு மத்தியில் ஒருபோதும் உண்மையை மட்டும் பேசவே பேசாத எதிரணி சகோதரிக்கும் என் அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் நினைக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டாங்களே நடுவருக்கு வணக்கம் சொல்லாமையே பேச ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ நீங்க நினைக்கிறீங்க. அப்படின்னா நான் நடுவருக்குன்னு ஒரு மரியாதை என்ன ஏசி கார் வச்சு கூட்டிட்டு வந்திருக்காரு. நானும் 3 கிலோமீட்டர் தூரம் கஷ்டப்பட்டு 30 நாளா ரெடி ஆகி வந்திருக்கேன். சரி, 30 நாளா பியூட்டி பார்லர்ல போய் ஃபேஷியல் பெடிக்யூர் மெனிக்யூர் ஐப்ரோ த்ரெட்டிங் அது இதுன்னு அத்தனையும் செஞ்சு முடிச்சு வந்திருக்கேன். அதனால உங்களுக்கு நீங்க வேற என்ன கவிஞர்னு அறிமுகப்படுத்துனீங்க இல்ல, ஒரு கவிதையா வணக்கம் சொன்னா சந்தோஷப்படுவீங்க இல்ல கண்டிப்பா. அதனால தலைப்புல பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பணிவான கவிதை வணக்கம். நல்ல கவிதை சொல்லுங்க. கார்குழல் கண்ணனி பத்தியம்மா நீங்க நீ வந்து பேசுனீங்க என்ன எடுத்த உடனே இப்ப பாட்டு கேட்டாங்களா என்ன நடுவர் அவர்களே கார்குழல் கண்ணனி சபாஷ் பட்டிமன்றத்தின் மன்னனே ஆஹா கண்ணீர்களுக்கெல்லாம் அண்ணனே. எனக்கு சோகம் இசைக்கு வாசிக்கிறது ஒரு ஆள் வச்சிருக்கேன். ஒருத்தர் உடம்பால் எடுத்து போறாம்பார் அடா பாவீங்களா பள்ளத்துல போட்டு போச்சிட்டீங்களா நடுவர்களே இந்த கவிதை நல்லா கவிதை எனக்கு தேவையாமா அது சார் ரொம்ப சிம்பிளா ரெண்டே வரியில ஒரு கவிதை சொல்லுவா. சரி, சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது கரெக்ட்டா, சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, எங்க நடுவரை யாரும் மிஞ்ச முடியாது, கலர்ல மன்னிக்கணும் மன்னிக்கணும் கருத்துல கருத்துல நடுவர் அவர்களே கவிதை போதும். சரி, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொன்னாதான பிரச்சனை ஆகுது, எப்படி பேசுறீங்கன்னு மட்டும் ஒரே ஒரு கவிதை சொல்லிடுவா. சரி, ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஹீரோ ஹோண்டா, சூடாக பேசுவதில் நீங்கள் ஒரு போண்டா, வேண்டா ஜில்லென்று பேசுவதில் நீங்கள் ஜிகர் தண்டா, எழுந்து நின்றால் நீங்கள் ஒரு அணுகுண்டா, மொத்தத்தில் நீங்கள் ஒரு கறி பிடித்த அண்டா, சாரி மன்னிக்கணும் மறுபடியும் கருத்து பிடித்த அண்டா. நடுவர் அவர்களே பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எங்க புது பாடல மொத்தமாவே நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அண்டானா ஏன் கோச்சுக்கிறீங்க, பெருமைப்படுங்க,
அண்டா அந்த வார்த்தையை பிரிச்சு பாருங்க. இந்த அண்ட சராசரத்துக்கெல்லாம் நீங்க தான் டான் தலைவன் அப்படின்றதுதான் சுருக்கமா அண்டா அப்படின்னு சொன்ன நடுவர் அவர்களே. பெரிய அண்டா. ஆமா நடுவர் அவர்களே. இன்னொரு கவிதை சொல்லுவா, நீங்கள் பூக்களின் வித்து. இந்த கவிதை நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. பூக்களின் வித்து. நீங்கள் பூக்களின் வித்து. சபாஷ். நீங்கள் புன்னகையின் சொத்து. அடடா. நீங்கள் ஆண்களில் எத்து. நீங்கள் அவதாரம் பத்து. நீங்கள் தமிழ் கடையும் மத்து. மொத்தத்தில் நீங்கள் ஒரு பித்து. சாரி சத்து. நீ அப்படி கொஞ்சம் ஒத்து. ஏன் நடுவர் அவர்களே? இல்ல என்ன நடுவர் அவர்களே, கவிதை நிறுத்துமா? இதோட கவிதையை முடிச்சுக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப நல்ல நடுவர். பூவென்ற உள்ளம் ஆங்கே பொன்னென்ற எண்ணம் தேவர்க்கும் அரியதான திறமெல்லாம் படைத்த நாவலும் நலம் நிறைந்த நடுவர் பெருந்தகைக்கு என்னுடைய பாசமிகு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கன்றாவியை முதல்ல சொல்லிருக்கலாம்ல. எல்லாரும் இவ்வளவு நல்லா சிரிச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளவு அண்ணல பத்தி சொன்னா கை தட்டினாங்க. இருந்தாலும் அவங்க முகத்துல ஒரு சோகம் இழையோடிட்டே இருந்துச்சு. அந்த மூட மாத்தணும்ன்றதுக்காக தான் கொஞ்சம் உங்க இமேஜ் டேமேஜ் பண்ணா எல்லாரும் சந்தோஷமா. அவங்க சந்தோஷம் பண்ணா நான் அவமானம் பண்ணுமா? நடுவர் தானே, நீங்க தான் எல்லாத்துலயும் பிரதானமா இருக்கணும்ல நடுவர். சரி சரி, அவமானத்துல நான் தான் ஃபர்ஸ்ட். இல்ல கடைசியா புகழ்ந்து சொல்லிட்டேன்ல. ஆனா நடுவர் அவர்களே, நீங்க வந்து நான் எஃப்எம் கவிஞர்னு சொன்னீங்க, கவிதை சொல்லி நான் ஒரு கவிஞர்னு இத்தனை பேருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டேன். என்ன எஃப்எம்ல வேலை செஞ்ச அப்படின்னு சொன்னீங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம். என்னடா இந்த குரலை ரொம்ப அடிக்கடி இப்பெல்லாம் கேட்க முடியறது இல்லையே, நிஜமாதான் இவங்க எஃப்எம்ல வேலை செஞ்சாங்களா இல்ல நடுவர் ஓரா பில்ட் அப் குடுக்குறாரா, ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம். நான் நிஜமாவே எஃப்எம்ல வேலை செஞ்சேங்க. 93.5 சூரியன் எஃப்எம்ல வேலை செஞ்சேன். அப்ப எக்கோல எங்க வாய்ஸ் வரும் பல்ல? ஆமா, என்னோட நிகழ்ச்சி எப்படி ஆரம்பிக்கும்னு சொன்னா உங்களுக்கு அந்த மலரும் நினைவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி தெரியுமா? நீங்க கேட்டுட்டு சமூகத்தை உயர்த்திய அம்பேத்கருக்கு அந்த ஒரு அற்புதமான வரத்தை கொடுத்தது அவருடைய வாசித்த அந்த நூல்கள் தான் நடுவர் அவர்களே. அந்த கிழிந்து போன அந்த துணிகளை தைக்க நூல் பயன்படுகிறது, அதை சேர்க்க நூல் பயன்படுகிறது. அது போல கிழிந்து கிடக்கும் சிந்தனைகளை, கிழிந்து கிடக்கும் சமூகத்தை சேர்க்க புத்தகம் என்கின்ற அந்த நூல் பயன்படுவதாக அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு. அதனாலதான் நம்முடைய சமுதாயத்தை உயர்த்த இளைஞர்களே ஆயுதத்தை ஏந்தாதீர்கள், கல்வி என்ற ஆயுதத்தை கையில் எடுங்கள் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு. நடுவர் அவர்களே, படிப்பை பத்தி, ஏன்னா புத்தகம் அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா புத்தகத்தை நாம் மேலிருந்து கீழாக வாசிக்க வாசிக்க அது நம்மை கீழிருந்து மேலாக உயர்த்தும்னு சொன்னாங்களே, அந்த சிந்தனையை உருவாக்குனது, அதிகமாக உருவாக்குன புரட்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர். ரொம்ப சிறப்பாக சொன்னோம்ல, கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இது நல்ல பாட்டு இல்லையா நடுவர், அழகா சொல்லலையா நடுவர் அவர்களே? மதம் என்பது மனிதனை நெறிப்படுத்தவே தவிர வெறிப்படுத்த அல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல மதம் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்துக்களையும் கொள்கைகளையும் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா கோவிலுக்குள்ள ஒரு தண்ணி போச்சுன்னா அந்த தண்ணியை தீர்த்தம்னு கொண்டாடுறோம். கோவிலுக்குள்ள பால் போச்சுன்னா அது அபிஷேக பொருள்னு கொண்டாடுறோம். கோவிலுக்குள்ள சாதம் போச்சுன்னா அதை பிரசாதம்னு சொல்றோம். கோவிலுக்குள்ள இசை போச்சுன்னா அதை கீர்த்தனைன்னு சொல்றோம். ஆனா கோவிலுக்குள்ள மனுஷங்களும் தான் போறாங்க, திரும்பி வரும்பொழுது மனிதர்களா வராங்களா இல்ல மிருகங்களா வராங்களான்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. நடுவர் அவர்களே, மனிதர்களுக்காக வாழ்ந்தோமா மனிதநேயத்தோட வாழ்ந்தோமான்னு சொன்னா அண்ணல் அம்பேத்கரை பார்த்துதான் அதை கத்துக்கணும். அதை கூட நாங்க ஒரு பாட்டுல சொன்னோமே நடுவர் அவர்களே, உம்மதமா எம்மதமாண்டோ நல்லவங்க எம்மதமோ மனசுக்குள்ள. நம்ம நாகூர் அனிஃபா, இப்ப மறைஞ்சு போன நாகூர் அனிஃபா, ஒரு வாரம் தான் ஆகுது நிச்சயமா. மிகப்பெரிய சிம்மம் இமயம் அந்த குரல் வளம். அது ஒரு இஸ்லாமிய சகோதரர் தான், ஆனா அவர் பாடாத பாட்டுல எல்லாம் மயங்காத மதமே கிடையாது. அதுல அவர் சொல்றாரு, ஒரு மனசுக்குள்ள நாய் நரி பேயெல்லாம் இருக்கா. ஒரு மனுஷனுக்குள்ளே நாய் நரி பேயெல்லாம் இருக்கு. அது நம்மளை பார்த்து சிரிக்கும், அதை அடக்கிற சக்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா அழகா சொல்லியிருப்பாரு, மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் மனிதனிடம் இருக்குது பார்வை சிரிக்கிறது. நான் கண்ட மிருகமடா.
தாகூர் அனிப்பா ஞாபகம் வந்துருச்சு. கம்பீரமா இல்லையா நடுவர் அவர்களே, எங்க புது பாட்டு உங்களுக்கு சரியான போட்டியே கொடுக்கலையான்னு நான் கேக்குறேன். சரியான போட்டி நடுவர் அவர்களே, அம்பேத்கர் சொன்ன ஒரு அற்புதமான தத்துவம் என்ன தெரியுமா? நீ ஒவ்வொரு வேளையும் உண்ணும் உணவு சாப்பிடுவதற்காக அல்ல, சாதிப்பதற்காக அப்படின்னு சொன்னார். வெறும் எதுவும் வெந்ததை சாப்பிட்டு வீட்டில் சும்மா இருக்கிறது வாழ்க்கையில் நடுவரவர்களே, எதுக்காக வந்தோம், யாருக்கு பயன்பட போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பயனோட வாழறது தான் வாழ்க்கை. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்குன்னே போறப்பாங்க. நிஜமா வாழ்க்கையில நடுவரவர்களே, சாதிப்பதற்காக வாழ்ந்து காமிக்கணும்னு சொன்னாங்க. ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு வைக்கணும், எப்படி தெரியுமா? காலையில உணவு சாப்பிடும் போது ஒரு பெரிய மகாராஜா மாதிரி நினைச்சு சாப்பிடணுமா, நல்லா சாப்பிட்டுக்கணுமா? மத்தியானம் சாப்பிடும் போது ஒரு இளவரசன் மாதிரி நினைச்சு சாப்பிடணுமா? நிறைய கடமைகள் இருக்கு, அளவா உண்ணணுமா? ராத்திரி உணவு சாப்பிடும் போது ஒரு பிச்சைக்கார மாதிரி இருந்து சாப்பிடணுமா? ராத்திரியில கம்மியா தான் சாப்பிடணும், உண்மை இது. இத நீங்க மூணு வேளையும் ஃபாலோ பண்ணி சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடி அம்மான்னு சொல்லி சாப்பிடணுமா? ஆமா ஆமா, அப்படிதான். பிச்சைக்கார மாதிரி நினைச்சு தினமும் நீங்க வீட்டுல உங்க மனைவி கிட்ட கெஞ்சி கதறி கூத்தாடி தட்டை ஏந்தி கையை ஏந்தி சாப்பாடு வாங்குற விஷயத்தையும் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி வெறும் சாப்பிட்றதுக்காக வாழறது வாழ்க்கையில் நடுவரவர்களே. ஒரு மீனவன் அதிகாலை ஒரு 4 மணிக்கு எழுந்து கடற்கரையில் மீன் பிடிக்க போனாராம். சரி சரி, இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும், வெளிச்சத்துக்கு பிறகு நம்ம கடலுக்கு போகலாம் அப்படின்னு உட்காந்து கடற்கரையில் உட்காந்துட்டு அந்த கடல் அழகை ரசிச்சுட்டு இருந்தாராம். அப்போ அப்படியே அந்த கடற்கரை மணலில் கைகளை தொழாவிட்டு இருக்கும் பொழுது கையில் ஒரு கல் மூட்டை கிடச்சிதான். அந்த கல் மூட்டை எடுத்துட்டு ஒரு ஒரு கல்லாக எடுத்து அந்த தண்ணியில் கடலில் போட்டு போட்டு விளையாடிட்டே இருந்தாராம். பொழுது போகணும்ல, ஒரு ஒரு கல்லா ஒரு ஒரு கல்லா எண்ணி எண்ணி போட்டு வந்தாரா, அதுல மொத்தம் 100 கல் இருந்துச்சா, 99 கல்ல தூக்கி போட்டாராம். கரெக்டா அந்த 100வது கல்ல எடுத்து அவர் தூக்கி போடும் பொழுது அந்த இருள் விலகுது, அழகா அந்த கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்குது, வெளிச்சம் வருது. வெளிச்சத்துல பார்த்தா அவர் கல்லுல இருந்து கையில இருந்தது வெறும் கல் இல்லைங்க, வைரக்கல். இவ்வளோ நேரம் இருட்டில் தெரியாமல் ஒவ்வொரு கல்லாக தூக்கி போட்டிருக்காரு, கடைசியில் இருக்கிறது ஒரே ஒரு கல். அப்போ கூட அந்த தொழிலாளி என்ன தெரியுமா பண்ணாரா, ஐயோ இவ்வளோ கல்லை தூக்கி போட்டுட்டோமே அப்படின்னு கஷ்டப்படாமல் இருக்கிற இந்த ஒரு கல்லை மூலதனமாக வச்சு என் வாழ்க்கையில் நான் முன்னேறுவேன், எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு ஒரு ஜென் கதையில் அழகாக சொல்லுவாங்க. மனிதன் எதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை எப்படி வரும் நடுவரவர்களே? இந்த மாதிரி மேடை பேச்சு கேட்டால் வரும், தத்துவங்களை படித்தா வரும், எல்லாத்தையும் விட ஈஸி. அண்ணல் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு கேட்க 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 தானா வரும் நடுவரவர்களே. எவ்வளவு அருமையா சொன்னோம். ஆனா நடுவரவர்களே, இப்ப நான் கவிதை சொன்ன நீங்க கேட்டீங்கல்ல, நான் சொல்ற கவிதை அப்படியே கொஞ்சம் திருப்பி சொல்றீங்களா? உங்களையும் ஒரு கவிஞராக்கி பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்து. திரும்பி இல்ல, திருப்பி சொல்லுங்க, திருப்பி ரிப்பீட். நீங்களும் ஒரு கவிஞர் ஆகலாம், நான் எல்லாரும் கூட சொல்ல ட்ரை பண்ணலாம், சொல்றீங்களா? காட்டுல புலி வேட்டையாடுது மானே, காட்டுல புலி வேட்டையாடுது மானே, கடல்ல வலவீசனா புடிக்கலாம் மீன, கடல்ல வலவீசனா புடிக்கலாம் மீன, களிமண்ண உருட்டி செஞ்சு செய்யலாம் பானை, களிமண்ண உருட்டி செஞ்சா செய்யலாம் பானை, கலர்ல நடுவர மிஞ்ச முடியுமா யானை? ஏன் நடுவர் அவர்களே, நீங்க விஷயத்தை பேசுங்க. நடுவர் அவர்களே, இப்ப எங்க ஊர்ல நீலூசு நாலூசுன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. அறியாமைக்குள்ள இருக்குதாங்க செய்யும். அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு, அறியாமை அடிமை என்பது உன் சாபம் அல்ல, அது உன் அறியாமையுடைய வெளிப்பாடு, கல்வி மூலமாக அதை நீ சமன் செய்து கொள்ளலாம்னு சொன்னார். ரொம்ப இருள் படர்ந்த ஒரு இருள் நிறைந்த ஒரு அறைக்குள்ள ஒரு சிறிய மெழுகுவத்தி எப்படி வெளிச்சத்தை தருதோ, அந்த மாதிரி ஒரு புயலான ஒரு வாழ்க்கையில ஒரு பூந்தென்றல் வீசினா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி அண்ணல் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வில் ஒரு பூந்தென்றலாக வீசியவர் நடுவர் அவர்களே. இனிய செம்மச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் ஒரு மலர் சொல்லுதான், மாதர் சூடுவரி எனக்கு மகிழ்ச்சி இல்லை, பூஜைக்கு போகிறேன் எனக்கு திருப்தி இல்லை, ராஜபோகத்தில் எனக்கு சந்தோஷம் இல்லை, ஆனால் விடுதலைக்காக உயிர் நீத்த வீரர்களின் கல்லறையில் விழுகிறேனே, அன்றுதான் நான் பிறந்த பயனை அடைகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மலருக்கு இருக்கிற வேகம் இன்னைக்கு மாந்தர்களுக்கு இல்லாம இருக்கிறது இல்லை நடுவர்களே, நிறைய இருக்கு. அந்த வேகத்தை கொடுத்தது யார்? அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்து.
நம்பிக்கையும் தைரியமும் வெற்றி கிரீடத்தின் இரு ஒளிமிகு வைரங்கள் அப்படின்னு சொன்னாங்க. வாழ்க்கை அப்படின்றது பரிசோதிப்பதற்காக இல்லை, சாதிப்பதற்காக சொன்னாங்க. அந்த நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்த ஒரு உன்னத பாடலை நான் சொல்லவா? உள்ளமென்றும் எப்போதும் ஒரு தலைவர்னா பெண்களை போற்றணுங்க, பெண்களை மதிக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க, ஆண்களை பார்த்து உன்னை கருவில் சுமந்தவளையும் உன் கருவை சுமப்பவளையும் மறக்காதேன்னு. தாய் வந்து அவ்வளோ ஒரு மனிதனுடைய ஆதாரத்திற்கே, வாழ்க்கை ஆதாரத்திற்கே அடிப்படை ஒரு தாய் தான். ஒரு குழந்தையை 10 மாதம் சுமந்து பெறுவது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. முதலாம் மாதம் உதிரம் நின்று, இரண்டாம் மாதம் இதுவென அறிந்து, மூன்றாம் மாதம் முழுவதும் தெரிந்து, நாலாம் மாதம் நடை தளர்ந்து, ஐந்தாம் மாதம் வாந்தி எடுத்து, ஆறாம் மாதம் இழப்பது நோக, ஏழாம் மாதம் இடுப்பது நோக, எட்டாம் மாதம் மயக்கம் வந்து, ஒன்பதாம் மாதம் சிலர் முன் அழுது, பத்தாம் மாதம் பலர் முன் கதறி கதறி பதறி பதறி அழுது அழுது பெற்றெடுக்கிறாளே ஒரு பிள்ளையை. அப்படிப்பட்ட தாயை ஒரு தலைவன் போற்றணும்னு சொல்லி கொடுத்தது எங்களுடைய அண்ணலுடைய கருத்துக்கள். பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் கொடுக்கணும் இல்ல மோகம் பார்த்து பசி மறப்பா. புது பாட்டுல இல்லையா? நிறைவாக நடுவர் அவர்களே, கொடுப்பதில் இன்பம் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏதோ ஒன்ன கொடுக்கறதுல தான் இன்பம் இருக்கு. மகாபாரதத்துல பீமன் கிட்ட ஒரு யாசகன் வந்து யாசகம் கேட்டாராம். அப்ப பீமன் சொன்னாராம், என்கிட்ட இன்னைக்கு எதுவுமே இல்லை, நான் காட்டுக்கு வந்திருக்கேன், என்கிட்ட கையில் எதுவுமே இல்லை, நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு பீமன் சொன்னாராம். ஆனா தர்மத்துக்கு பேர் போன தர்மன் பீமனை கொஞ்சம் கடுமையா கண்டிச்சாராம். பீமா, நீ இந்த மாதிரி நாளைக்கு வான்னு சொல்றியே, நாளைக்கு நீ உயிரோட இருப்பன்றதுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னு கேட்டாராம். அப்படி உயிரோடு இருந்தாலும் நாளைக்கு உனக்கு கொடுக்கணுன்ற மனசு வருமா? அப்படி கொடுக்கணுன்ற மனசு வந்தாலும் கொடுக்க உங்ககிட்ட பொருள் இருக்குமா? இது ரெண்டும் சேர்ந்து கொடுத்தா கேட்கறதுக்கு அந்த யாசகன் தான் வருவான்ற நம்பிக்கை இருக்கா? அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நன்றே செய் அதுவும் இன்றே செய்னு சொல்லி வளர்த்த தமிழ் பரம்பரையில் வந்திருக்க நம்ப அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி, பணமா உங்களுக்கு பொருளா கொடுக்க முடியலையா, உங்க நேரத்தை கொடுங்க, உங்க ஞானத்தை கொடுங்க, உங்க கல்வியை கொடுங்க, உங்க இனிமையான வார்த்தைகளை கொடுங்க. ஏன் தெரியுமா? அன்பு தமிழ் குலமே, அனைத்துலக மாந்தர்களே, இந்த பூமியை காப்பது ஓசோன் கூரை அல்ல, மெல்லிய சிரிப்பென்ற மென் படலம்தான், உதடுகள் செய்யும் உலக சேவை முத்தம் அல்ல புன்னகைதான், பிறக்கும் குழந்தையின் சத்தம் தவிர பூமியில் வேறு அலறல் வேண்டாம், பள்ளி அறையில் ஆண் பெண் நிகழ்த்தும் அகிம்சையான யுத்தம் தவிர வாழ்வில் வேறு வன்முறை வேண்டாம், தானம் வழங்கும் ரத்தம் தவிர வேறு எங்கும் ரத்தம் வெளிப்பட வேண்டாம், நெஞ்சமென்ற கிண்ணத்தில் நேசம் மலர வேண்டும், உயிர்கள் மீதெல்லாம் பாசம் பரவ வேண்டும் என்றால் அற்புதமான சிந்தனைகளை மட்டுமே இந்த உலகிற்கு அள்ளி கொடுத்த அண்ணலுடைய சிந்தனைகளை இந்த 125வது பிறந்த நாளில் மட்டுமல்லாமல் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் 365 நாளிலும் எண்ணி உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள். அது உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும், உங்கள் சந்ததியின் வாழ்க்கையை பலப்படுத்தும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் கேட்டு ரசித்த அன்பான ரசிகர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி, நிச்சயமாக அண்ணலுடைய பாடல்களை எங்களுடைய புது பாடல்களில் நல்ல கருத்துக்களை தேர்ந்தெடுத்து நாங்களும் கூறியிருக்கிறோம் என்று கூறி தோழமைகளுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.